தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தில் போலீசார் கைது செய்தனர். தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசிவிட்டு தெலங்கானாவிலேயே பதுங்கியிருந்தவர் சிக்கியது எப்படி? அமைதிப்படை, இந்தியன் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் கஸ்தூரி. சமீப காலமாக அரசியல் கருத்துக்களை சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி விவாதங்களில் பேசி பரபரப்பாக இருந்தார். இவர் இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்தார். அவரது இந்த பேச்சுக்கு தெலுங்கு பேசும் மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது. மேலும் பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் போராட்டமும் நடத்தப்பட்டது. எதிர்ப்பு வலுத்ததையடுத்து தனது பேச்சுக்கு கஸ்தூரி வருத்தம் தெரிவித்தார். ஆனாலும் கஸ்தூரி பேசியது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் அடுத்தடுத்து 6 புகார்கள் அளிக்கப்பட்டன. அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் சார்பில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடிகை கஸ்தூரி மீது 4 சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தான் பேசியது தொடர்பாக விளக்கம் அளித்து கஸ்தூரி அளித்த பேட்டியும் சர்ச்சையாகியது. தெலுங்கு இனம் என்றோ தெலுங்கு மக்கள் என்றோ நான் சொல்லவில்லை. வந்தேரி 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 என்று பிராமண சமூகத்தை சொல்லும் சுட்டிக்காட்டுபவர்கள் முதலில் தமிழர்களா என்ற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அந்த கேள்வியை முன்வைக்கும் போது யார் யாருக்கெல்லாம் குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு அங்கங்கே அவசரப்பட்டு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்குறவங்க கிட்ட நல்லா எனக்கு புரியுது. இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற சம்மனை வழங்குவதற்கு போயஸ் கார்டனில் உள்ள கஸ்தூரி வீட்டுக்கு போலீசார் சென்றனர். அப்போது அவரது வீடு பூட்டப்பட்டிருந்தது. அவர் தலைமறைவான நிலையில் சம்மனை அவரது வீட்டில் போலீசார் ஒட்டிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கஸ்தூரி தரப்பில் சென்னை கூட்டத்தில் கஸ்தூரி சிலரை குறிப்பிட்டே அவ்வாறு பேசியதாகவும் மொத்த சமூகத்துக்கும் எதிராகவும் அவர் பேசவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்துள்ளார் எனவும் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கஸ்தூரி வருத்தம் தெரிவித்து வெளியிட்ட பதிவு அவர் பேசியதை நியாயப்படுத்துவது போல் உள்ளதாகவும் குறிப்பிட்ட வார்த்தைகளுக்காக அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்ததோடு முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்தார். இதையடுத்து கஸ்தூரியை கைது செய்யும் நடவடிக்கையில் சென்னை மற்றும் மதுரை போலீசார் தீவிரம் காட்டினர். அவர் கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கலாம் என்ற அடிப்படையில் அங்கு சென்று தனிப்படை போலீசார் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் அங்கு சிக்கவில்லை. தன்னை போலீசார் எங்கெல்லாம் தேடுவார்கள் என்பதை கணித்த கஸ்தூரி தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசிய வழக்கு என்பதால் தெலங்கானா, ஆந்திராவில் தேடமாட்டார்கள் என ஹைதராபாத்தில் பதுங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் போலீசார் டெல்லி, கர்நாடகாவில் தேடுவது போல் காட்டிக்கொண்டே தெலங்கானாவிலும் தேடத் தொடங்கினர். நேற்றிரவு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சினிமா பிரமுகர் வீட்டில் தங்கியிருந்த கஸ்தூரியை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை இரவோடு இரவாக சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.